பக்தி ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது லைஃப்பில் வந்து எப்போவுமே எடுக்கக்கூடிய முடிவுகளில் தடுமாற்றம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கதை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். நம்ம பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில் பிறந்திருக்கார். ஒருத்தர் திருச்சியில் பிறந்திருக்கார். திருச்சியில் பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவர் வந்து சென்னைக்கு வந்திருக்கார். சென்னையில் ஃபஸ்ட்டு அவருடைய படிப்புகள்லாம் முடித்ததுக்கப்புறம் 12,000 ரூபாய்க்கு நல்ல வேலைக்கு போயிருக்கார். அப்படி நல்லக்கு வேலைக்கு போகும்போது திடீர்னு அவருக்கு ஒரு திருப்தி கிடையாது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுருக்கார். சரி, வேலையை விட்டு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 ரூபா வேலைக்கு போகிறார். 5,000 ரூபா வேலைக்கு போக சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் அவரை பார்த்து, நீ ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துருக்கா. அவர் நான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு தோணுதலும், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி, ரூல்ஸ்னால் நியாயமான தனக்கு உட்பட்ட ரூல்ஸை சொல்கிறேன், அதை பிரேக் பண்ணி நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படிக்கட்டாக ஏற்றி இன்றைக்கி பார்த்துட்டேன்னா மிக பிரபல்யமான அவருடைய பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்துக்கே தெரியக்கூடியவர். அதுவும் இல்லாமல் பார்த்துட்டேன்னா அவருடைய பேர் அப்படின்னு சொல்லும் பொழுதே இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பா இவரை மாதிரி நானும் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிரீஷ் மாத்ருபூதம் அவர்கள், அவரை உண்மையாகவே பாராட்டணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இருந்துருக்கா. இந்த கம்பெனிக்கு போனால் தான் எனக்கு ஜாப் ரொம்ப விசேஷம், இந்த கம்பெனிக்கு போனால் தான் நான் வந்து திருப்தி அடைவா, ஃபேமிலி திருப்தி அடைவாங்கிற ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் உடச்சி, நீ எந்த கம்பெனியில் சேர்ந்தாலும் உனக்குன்னு ஒரு பேஷன் இருந்ததுன்னா லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும், நீ ஜெயிக்க முடியும், உன்னால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்க ஒரு ஷேர் ஹோல்டராக மாதிரி அவங்கள கோடீஸ்வரர்களாக மாற்றின ஒரு அற்புதமான மனிதர் தான் கிரீஷ் மாத்ருபூதம் அவர்கள். அப்போது என்னால் முடியும், அப்போ உங்களாலேயும் முடியாதா அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது சொல்லியிருந்தார், நீ யாருடைய வார்த்தையை கேட்குற அப்படின்னு அந்த ஆங்கர் அவர் கேட்கும்போது அவர் ரொம்ப அழகாக சொன்னார். அந்த ஹோஸ்ட் கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது சச்சின் டெண்டுல்கர் விளையாண்டு இருக்கும்போது பார்த்துட்டேன்னா ஒருத்தர் உடம்பு பூரா அவருடைய வேடத்தை போட்டு எல்லா மேட்ச்லேயும் வந்து அவர் வந்து ரொம்ப அவரை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். அடுத்தது பார்த்துட்டேன்னா அவருடைய கோச்சு. அப்போ சச்சின் டெண்டுல்கர் இவருடைய வார்த்தையை கேட்பாரா, அவருடைய கோச்சோடைய வார்த்தையை கேட்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவர் என்கரேஜ் பண்ணுறார் ரொம்ப சந்தோஷம், ஆனால் கோச்சினுடைய வார்த்தையை தான் அவர் கேட்டாகணும் இல்லையா. அந்த மாதிரி தான், யாருக்கு அந்த நாலேஜ் இருக்கோ அவங்கக்கிட்ட உங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைஃப்பில் சக்ஸஸாக வர முடியும்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஜெயித்த ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையை படித்தாலோ அவர்களுடைய பேச்சை கேட்கும் பொழுதோ நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் அடையும். அதனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைங்க, வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்.